பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:14 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எனக்கு நிந்த அவமானம், ரொம்ப கஷ்டப்படுறேன், பாதிக்கப்படுறேன், நிந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? இயேசுவுக்காக என் வீட்டில் அவமானம் ஐயா, இயேசுக்காக என் வீட்டில் போராட்டம், இயேசுக்காக என் வீட்டில் பிரச்சனை, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பல பாடுகளை நான் சகிக்கிறேன், என் குடும்பம் என்னை ஒதுக்கிச்சு, புறம்பை தள்ளிச்சு, கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, நீங்கள் பாக்கியவதிகளாக இருப்பீங்க. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்களை, எங்கள் வீட்டில் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தள்ளப்பட்டேன், சொந்தத்தால் பந்தத்தால் நடுத்தருவுக்கு வந்துட்டேன். படுக்க வீடு இல்லை, எதுவும் வசதி இல்லாமல் போயிடுச்சு. அவமானத்தை சந்தித்தேன், பல வார்த்தைகளை சொல்லி என்னை துக்கப்படுத்தினாங்க. ஆனால் நான் பொறுமையாக சகிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை பாக்கியமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தில் நிரப்பி ஒரு உத்தம ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை உருவாக்கினார். இன்றைக்கி பாட நினச்சி கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நிந்தைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். சாந்த ரமா நா தியாந்த ரமா. இதிலிருந்து நாங்கள் ஆண்டவர் மீண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தினால, உங்கள் நாமத்துக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அவமானப்படுகிறேன். ஸ்தோத்திரம், நன்றிப்பா, இருக்கட்டும், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பாடுக்காக, இந்த போராட்டங்களுக்காக நன்றி. இதற்கு பின்பாக ஒரு பெரிய மகிமை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர். அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, உங்களுடைய கருத்தில் தருகிறோம். உங்களுடைய நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.